அந்த பெருமிதம்
நான் யார் தெரிகிறதா? கொட்டி ஆளக்கூடிய ஆண்டு வரக்கூடிய ஒரு காவல்காரர் கருதைக்கு உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அரசாங்கத்தில் அனைத்து வேலையை முடிச்சு விட்டாயா? உணவு அறிஞ்சு விட்டாயா? ஆச்சு, உண்ட மனுக்க தொண்டருக்கு உண்டு. சச்சி நேரம் உக்காந்து நான் போய் உறங்கப்போ. ஏன் நல்லதான் தூங்கிட்டு வந்தோம். அப்புறம் அவங்க அப்பா யாரு? அவங்க அம்மா யாருக்கு?
என்ன பண்ணாரா அந்த ரொம்ப கோபம் காட்டுறாரு அந்த அப்பா ஏன் பழகிவாங்க மூணு காலத்துக்கு உணர்ந்து முக்காலமும் தெரிஞ்சு முக்காலமா ஆமா கடந்த காலம் நடந்து நடக்க போற காலம் எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியும் சமைச்சு என்ன நாளைக்கு வர மாதிரி பயிற்சிக்கணும் மூணா வாழ்க்கை முக்காலமும் தெரியும் பாய தரக்கால நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு லொடலோட மூணு காலையும் வந்தும் தானே உணர்ந்தவர் தானே நான் கேக்குறது சொல்லுவல தலையாட்டா சொல்லுவல மறுபடியும் லாக்டவுன் போடுவாங்களா போட மாட்டாங்க போட மாட்டாங்க போட மாட்டாங்க அப்படிப்பட்ட மகன் பெரிய மகன் போய் என்ன பண்ணுவான் கையை கால ஒட்டிட்டு நாடகம் பார்த்து மக்கள் வீட்டுக்கு போயிடுவாங்க நம்மளும் வண்டி வீட்டுக்கு போயிடுவோம் இவன் கையை கால ஒட்டிட்டா கை கால ஆக்கிட்டு வீசி நடப்பான் நாடகம் கேப்பாங்க ஏன்பா நாடகம் வந்து வீட்டுக்கு போனா கேப்பாங்க இல்லங்க கம்பெனி ஓனர் என் கை கால ஒட்டான் நவரம் முடியல ஹாஸ்பிட்டல் செலவுக்கு போனோம் என்ன பேசி ஏன்னா வாங்கி போனோம் சொல்லிட்டு பஞ்சாயத்து வச்சு வாங்க கை கால காட்டி ஆனா சூத்தாட்டுட்டா நாடகம் சூத்தியா காட்டும் அது சூத்தா இருக்க கேஸ் வேற கிடையாது வச்சுங்க விருந்தா இருக்கலாம் உங்களுக்கு குருவா இருக்கலாம் உன்னிடத்துல நான் என்ன சொன்னேன் மரியாதையா வாங்கன்ன சரி மரியாதையா வாயான் இரண்டாவது மரியாதையா வாடான் ஆரம்பத்தில் என்ன வச்சா மரியாதையா வாங்க நூறு வார்த்தையாளர் சொன்னோம் ஆமா இவரு அன்னதான பிரபு இவரு நூறு வாட்டி சமைச்சு நேரா பாக்குற அவருத்து அவரு கோபத்தை இல்லாம சாப்பிட்டு போறேன் இவரு ஆமா அந்த சாப்பாடு ரூபா போடுவாரு இவரு நான் யார் என்று அறியாமல் என்னத்துல விகடமாக வந்து பேசிட்டு உனக்கு ஜபிச்சு விடுவேன் ஒரு முனிவர் என்று பாராமல் என்னிடத்தில் இடமான வார்த்தை பேசுனது இத்தனைபடி ஊமையாக போக கடவுது அப்பா பண்ண மாட்டேன்
வாயை ஊமை படைச்சேன்னு சொல்றேன். ஏன்னா இருந்தா கோபம் வராது, அது அந்த செய்திருக்க மாட்டாருன்னு சொல்றேன். ஏன் என்ன தப்பு பண்ணா அவங்களோட கோபம் வந்தது? சரி, கோபம் இருந்தால் குணம் இருக்கும். நீ இதே ஊமை ஜானையோட அவர் மனசு இறங்குற மாதிரி ஒரு நல்ல பாட்டை பாடு. ஆடு மாடு கோழி கோட்டு வராது, வாய் தான் கேட்டு. அப்படியே காலி பண்ணி
நாராயணா என்று குரல் கொடுத்தது. இந்த பாட்டை எடுத்து பேரை பெறவாயிருந்தேன்.